தமசோமா ஜோதிர்கமய முதலான மந்திரங்களில் எண்ணற்ற மந்திரங்களில் பார்க்கிறோம். இவை உதாத்த அனுதாத்தங்களை வைத்துத்தான் இவை நிஷேதார்த்தமா அல்லது மாம் என்கிற தித்தியா விபக்தியா என்பதை பார்க்க முடியும். இது போன்ற ஆயிரக்கணக்கான இடங்களை நாம் இந்த சுரப்பிரக்கிரியையில் பார்க்க போகிறோம். அதனாலே நீங்கள் மனதாலே இவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய எண்ணத்தை மீறி அதில் பலனை தரக்கூடியதால் இரண்டு விதமாக சொல்வார்கள். ஒன்று, பலனை தருவதிலே உறுதியாக இருப்பது எது, அதற்கு உபகாரமாக இருப்பது எது என்பதை பார்க்க வேண்டும். ஒருவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதை ஒருவர் ஏதேனும் ஒரு வாக்ஸ்கலனத்தினாலே தவறாக சொல்லிவிட்டாலும் அவருடைய உள்ளத்திலே நினைந்தது என்ன என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் போட்டிருந்தார்கள், எல்லாமே அதில் பிழை. எல்லா சொற்களிலிருந்தும் இரண்டு மூன்று ஒலிகளை அவர்கள் எடுத்துவிட்டு இதை நீங்கள் படித்தால் உங்களுடைய அனுபவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்று வெளியிட்டிருந்தார்கள். ஒரு 150 பக்கம் எல்லா அதில் இருக்கக்கூடிய பதங்களும் சில எழுத்துக்கள் விட்டு போனவையே. ஆனால் நன்றாக ஆங்கிலத்தில் புழக்கம் உள்ளவனுக்கு அது தெரியும். அது போன்ற விஷயங்களில் வேதங்களில் பண்ண முடியாது. ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம், அவருடைய மனதிலே புரிந்து கொள்ளலாம் என்பது வாஞ்சிதார்த்தம் அபீட்சிதார்த்தம் என்றால் நீங்கள் விரும்பிய பொருள், நீங்கள் விரும்பிய பொருளுக்கு ஏற்றவாறு தான் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய ஸ்வரமும் இருக்க வேண்டும். அந்த ஸ்வரத்திலே வேறு ஏதேனும் வைத்துக்கொண்டு அதனுடைய பிரதிபாதனார்த்தம் வேறு ஏதாவது இருந்துவிட்டு நான் இதைத்தான் நினைத்து சொன்னேன் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஸ்வரத்திற்குத்தான், அந்த ஸ்வரத்திற்கு அனுயாயியாகத்தான் உங்களுடைய இது சங்கல்பம் அல்லது ஈப்சையானது இருக்கிறது என்பதனாலே ஸ்வரமானது மிகவும் முக்கியமாக இருப்பது. ஏனென்றால் ஸ்வரம் என்பது சப்த வித்யை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைத்திருப்பதை வெளிக்காட்டக்கூடிய ஸ்வர சம்யோகத்தோடு கூடிய மந்திரங்களை பிரயோகிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது வேறு ஒரு பொருளை தந்துவிடும் என்பதை நாம் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். அதுபோல் வேதங்களில் ஸ்வரங்களை பலவிதமாக செய்திருக்கிறார்கள். ஏகம் கர்ப்பம் ததிரே சப்தவாணி, நிறைய இடங்களில் சப்தவாணி சப்தவாணி என்று ரிக்வேதங்களில் வருவதை பார்க்கிறோம். அப்படி வேதங்களில் ஏழு சுரமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழு சுரத்தோடு கூடிய வேதம், நான்கு சுரங்களோடு கூடிய வேதம், மூன்று சுரங்களோடு கூடிய வேதம், த்விஸ்வர வேதம், ஏகஸ்வர வேதம் என்று வேதங்களை ஐந்து விதமாக பிரித்திருக்கிறார்கள். இதில் சப்தவாணியாக ஏழு சுரமாக இருப்பது கிருஷ்டம், பிரதமம், த்விதீயம், திருத்தீயம், சதுர்த்தம், மந்தரம், அதிஸ்வரம் என்று இருக்கின்ற ஏழு ஸ்வரங்கள். இதை வந்து சாமவிதான பிராமணத்திலையும் சம்ஹிதோபனிஷத் பிராமணத்திலையும் தான் முதலில் பார்க்கிறோம். அதை ஒட்டி இப்பொழுது இருக்கின்ற ஷட்ஜ ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தெய்வத நிஷாதங்களையும் நமக்கு இப்போ இருக்கிற சங்கீதக்காரர்களுக்கு தெரியும். ஆனால் சங்கீதத்திலே மனோதர்மம் என்று இருக்கிறது, சங்கீதத்திலே மனோதர்மம் என்று இருக்கிறது, அதில் ஆலாபனம் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே நியத தர்மம், விதித்த தர்மம், மகத்தர்மம் இருக்கிறதே தவிர அதில் இருக்கிற மாதிரி ஒரு மனோதர்மம் உங்களுடைய இஷ்டத்துக்கு ஸ்வரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ண முடியாது. கல்பனாஸ்வரம் நிரவல் முதலானவற்றுக்கு ஸ்ருதியிலே இடம் கிடையாது. அதனால் ஸ்ருதியினுடைய தர்மம் மகான் தர்ம ஏவ நது மனோதர்மா. அதனால் இந்த ஸ்வரங்களை வைத்து பார்த்துருக்குறோம். இதுவேல சாமவேதத்தில் இந்த ஸ்வரங்களை பார்க்குறோம். நான்கு ஸ்வரங்கள் தெரியும் நமக்கு, அதாவது உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த பிரச்சய என்று இந்த ஸ்வரங்களை தெரியும். இதிலேயே நிறைய பாகங்கள் உண்டு. அதில் பிராதிசாக்கியங்களை நாம் நன்றாக வாசித்து பார்த்தால் இதில் காண்டிகேயர்கள் என்ற ஒரு பிரிவு இருந்திருக்கிறது. ஔகேயர்கள், காண்டிகேயர்கள் என்ற தைத்திரிய பிரிவைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது கிடையாது. சில பிரிவைச் சேர்ந்தவர்கள் இவர்களைப் போல இந்த பிரச்சயத்தையும் ஒரு ஸ்வரமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ரிக்வேதத்திலேயே அந்தரேய சாக்கை என்ற ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சாக்கல்யர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நான்கு ஸ்வரத்தை நிர்ணயித்து பிரச்சயத்தை ஒரு ஸ்வரமாக அங்கீகரித்தவர்கள். சைஸ்வரியர்கள் என்று இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. மூன்று ஸ்வரங்களை அங்கீகரித்தவர்கள். இவற்றையெல்லாம் நாம் செவ்வழியாக கேள்விப்படுகிறோம். இந்த ஸ்ருதி பாகங்கள், இந்த சாகைகளாகவும் இப்பொழுது லுப்தமாக இருப்பவை. பிறகு த்விஸ்வரமாக இப்போ இருக்கக்கூடிய வேத பாகங்களை பார்த்தால் சதபத பிராமணம் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய பிராதிசாக்கியத்திலே மாத்தியந்தின காண்ப சாக்கியங்கள் கூட இப்படி உதாத்தம் அனுதாத்தம் மாத்திரம் இருந்து வழங்கி வந்ததாக சொல்கிறார்கள். இப்பொழுது சத்தபத பிராமணத்தை பார்க்கிறோம். பிறகு இப்பொழுது இருக்கின்ற ஆஷ்வராய பிராமணம், ஐத்திரேய பிராமணம் முதலானவை ஏக்கஸ்வரமாக இருப்பதை பார்க்கிறோம். இதுபோல ஒரு பெரிய இரண்டு வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் அந்த காலத்திலே வழங்கி வந்திருக்கின்றன. ஜெய்மினி என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் சாமம் முதலானவற்றிலேயும், அதாவது வேதங்களில் வேத உச்சாரணம் என்பார்கள், வேத கோஷம் என்பார்கள், வேத பாராயணம் என்று பல பெயர்கள் வழங்கி வருகிறார்கள். இப்படி வேதங்களை நாம் வாய்மொழியாக சொல்லும் பொழுதும், வேள்விகளிலே வழங்கும் பொழுதும், சாமம் முதலானவற்றை இசைக்கும் பொழுதும், ஸ்வரங்களோடு கூடி எப்பொழுது இசைக்க வேண்டும், எப்பொழுது ஸ்வரம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதில் இவர்கள் கருத்து வேறுபாடு. பாணினி முதலானவருடைய மதங்களை ஒட்டி அவர்கள் இல்லை, இதில் வேள்வி முதலானவற்றிலே நீங்கள் மந்திரங்களை ஸ்வரங்கள் இல்லாமல் சொல்லலாம் என்கிற ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜெய்மினி முதலானவருடைய பாரம்பரியத்திலே இல்லை, எப்படி சொன்னாலும் வேதத்தினுடைய பொருளை நிர்ணயிப்பதிலே ஸ்வரம் இன்றியமையாதாக இருப்பதால் சஸ்வரமாக இருக்கக்கூடிய வேதம்தான்
உத்தார்த்தத்தை பிரகாசிக்கும், இல்லை என்றால் அது மித்யார்த்த பிரகாசனம், அபார்த்த பிரகாசனம், நிரர்த்த பிரகாசனம் ஆகிவிடும். ஆகையினாலே அப்பொழுது சொல்ல வேண்டும் என்பது ஜெய்மினியனுடைய சித்தாந்தம். இது எல்லாம் ஒரு தனியான ஆய்வரங்கம் வைத்து சான்றோர்களை அழைத்து கௌரவித்து மிக சிறந்த முறையில் இதற்கை நாம் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு வேதத்தினுடைய ஒரு தனித்தன்மையை சொல்லுவோம். வேதத்தில் இந்த ஸ்வரங்களில மாத்திரை அளவுகள் எல்லாம் இருக்கின்றன. சிக்ஷா சாஸ்திரத்திலே பார்க்கிறோம், வர்ணஸ்வரத்துக்கு பின்பு மாத்ரா, பலம், சாமசந்தார் முதலான பற்றி பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் தனி ஆய்வு செய்ய வேண்டும். உலகத்தில் எப்படிப்பட்டுள்ள மொழிக்கும் இத்தனை ஆழம், இத்தனை அழகு, இத்தனை நுண்மை இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்று, வைதிக விவகாரங்கள் மட்டுமல்ல, ஜெய்மினியனுடைய கொள்கையின்படி நாம் பேசுகின்றவற்றுக்கே ஸ்வரத்தோடு கூடியதாய் பேச வேண்டும். நம்முடைய விவகார வாக்கிற்கே ஸ்வரம் உண்டு என்கிற ஒரு மதம் உண்டு. நாம் பேசுகின்றவற்றிலேயே ஸ்வரத்தோடு கூடித்தான் பேச வேண்டும் என்று உண்டு. இன்னும் சில பேர் ஒவ்வொருடைய கருத்தை பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் வியப்புரியதாக இருக்கிறது. ஒன்றானது, வேதங்களில் இருக்கின்ற அந்த வழக்கை இவர் பேச்சு மொழி அல்ல, இது அனார்ஷம் ஆர்ஷம் என்று பிரிக்கிறார் நிறுத்தக்காரர். யாஸ்கர் சொல்லும் பொழுது பிராச்ச அனார்ஷாத்து இத்திகரணாத் என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அனார்ஷாத் இத்திகரணாத் என்று, அதாவது அனார்ஷம் என்று சொன்னால் வழக்கிலே இருக்கக்கூடிய மொழி, வேதத்திலே இருக்கக்கூடிய தனித்த மொழியானது ஆர்ஷம் எனப்படும். இப்படி பல பேர்களை அதற்கு வைக்கிறார். இப்படி இந்த இரண்டு மொழிகளில் வேதத்தினுடைய தன்மை தனித்து விளங்குவது. வேதத்தினுடைய ஸ்வரங்களில நான்கு விதமான ஸ்வரங்களை வைத்திருக்கிறார்கள், ஸ்வரங்களுடைய ஜாத்திகளை வைத்திருக்கிறார்கள். அபிநிஹித்தம் என்று ஒரு ஸ்வரம், ஜாத்தியம் என்று ஒரு ஸ்வரம், பிரஸ்லிஷ்டம் என்று ஒரு ஸ்வரம், க்ஷைப்ரம் என்று ஒரு ஸ்வரம். இவையெல்லாம் தனித்து இயங்குபவை. இது இல்லாமல் இவற்றில் இணைந்து இயங்குபவை என்று உண்டு. வைவர்த்தம் என்பார்கள், பிரத்திகதம் என்பார்கள், தைரோவிராமம் என்பார்கள், பிறகு தாத்தாபாவியம், தத்தாபாவசிய ஸ்திதி தாத்தாபாவியம். இப்படி இந்த நான்கு விதமான ஸ்வரங்களையும் இணை ஸ்வரங்களாக வைத்து இவற்றிலிருந்து கம்பஸ்வரங்கள் எப்படி உண்டாகின்றன என்பதை மாத்திரை அளவுகள் எல்லாம் வைத்து நிர்ணயித்திருக்கிறார்கள். எங்கெங்கு கம்பஸ்வரம் உண்டாகிறது, ஒரு ஸ்வரித்தத்தோடு இன்னொரு ஸ்வரித்தம் வந்தாலும் அல்லது ஒரு உதாத்தம் வந்தாலும் அங்கு ஸ்வரித்தம் வருகிறது, அங்கு வந்து கம்பஸ்வரமானது உண்டாகிறது என்று எந்தெந்த பிரதிசாக்கையில எப்படி எப்படி நிர்ணயித்திருக்கிறார்கள், இதனுடைய கால அளவை எப்படி நிர்ணயிக்கிறார்கள், இது ஹ்ரஸ்வமாக வந்தால், தீர்க்கமாக வந்தால் இதனாலே விகாரம் ஏற்படுகிறதா, ரிக்வேதத்தில் சாக்கல்ய சாக்கையிலே அது இருக்கிறது. அதாவது அரை மோராவாக வைத்துக் கொள்வது, இன்னொன்றானது அது தீர்க்கமாக இருந்தால் ஒன்றை மோராவாக வைத்துக் கொண்டு அந்த கால அளவை கணக்கிடுவது என்று இவற்றுடைய ஒலி, ஒலி அளவு, அவற்றுடைய வேறுபாடுகள், இவை சாகைகளுக்குள்ளே எப்படி வேறுபடுகின்றன என்பதை தனி ஒரு மீமாம்சை அறிவிக்க வேண்டும். அதாவது வேதம் என்றால் ஏதோ ஒப்பித்து விட்டு போவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பெருமையை காட்ட காட்டத்தான் ஒரு திரைப்பட பெட்டிக்குள்ளே, தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே, ஒரு சின்ன படத்துக்குள்ளே யானை என்று காட்டிவிட்டால் அதை தொட்டி தடவிக்கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். யானைக்கு அருகே சென்று அழைத்து அதனுடைய தந்தங்களுக்கு கீழே, துதிக்கைக்கு கீழே, என்ன அதனுடைய உருண்டு திரண்டு பரண்டு அழகு அழகு சூழ நம்மை அரவணைக்க காத்திருக்கின்ற திருத்துடைகளின் கீழே நம்மை நிறுத்தி பார்த்தால் தான் அதனுடைய பெருமை நமக்கு தெரியும் என்பது போல, இந்த ஸ்வரங்களை பற்றி ஆயாயத்தான் வேதங்களில் எவ்வளவு ஆழ்ந்த தன்மை, நுண்மை இருக்கிறது என்பது புரியும். இறுதியாக அர்த்த பாகத்திற்கு வருவோம். வேதத்திலே அர்த்தம் தேவையா இல்லையா என்பதை பார்க்கிறோம். இதற்கு பலர் பல சமாதானங்களை சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு தகுந்தவா